கலகக்காரனின் முடிவு. இது அசுரன் நாவலின் 24வது அத்தியாயம். இதில் நம்மோடு ராவணன் பேசுகிறார். நான் என் படுக்கையின் மீது புரண்டேன். தூக்கம் என்னோடு கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தது. துவக்கத்தில் இருந்தே எனது திருமணம் ஒரு பேரழிவாகவே இருந்து வந்திருந்தது. எனது முதலிரவின் போது எனது விரைப்பான மனைவி எனக்கு வளைந்து கொடுக்கவில்லை. அவள் எனது அரைமனது தீண்டல்களை மட்டும் வெறுமனே பொறுத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு அதில் ஈடுபாடு இருக்கவே இல்லை. அது எனக்கு சலிப்பூட்டியது. மற்ற எல்லா விஷயங்களையும் பொறுத்தவரை அவள் ஒரு முன்மாதிரியான மனைவியாக இருந்தாள். அவள் என்னை ஒரு சிறு குழந்தையை போல பார்த்து கொண்டாள். அது எனக்கு பெரும் எரிச்சல் ஊட்டியது. அவள் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டாள். அரண்மனையை ஒரு கிராமத்து குடும்ப தலைவியைப் போல அவள் நடத்த முயற்சித்தாள். ஆனால் எனது 4 மாத கால திருமண வாழ்வில் 3 முறை நான் அவளை நெருங்க முயற்சித்த போது அவள் ஒரு மரக்கட்டையைப் போல இருந்தாள். ஒரு சில நொடிகளுக்குள்ளாகவே என் ஆர்வம் மாயமாக மறைந்தது. அதன் பிறகு நான் அவ்வாறு முயற்சிக்க துணியவே இல்லை. ஒவ்வொரு இரவும் நான் என் மீதும் என் மனைவியின் மீதும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் எரிச்சல் பட்டு கொண்டே பல மணி நேரத்தை கழித்தேன். ஆனால் என் மனைவியோ ஒரு மூதாட்டியை போல நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு எனக்கு பக்கத்தில் படுத்து நன்றாக தூங்கினாள். அவள் என்னிடம் வெளிப்படுத்திய அக்கறையற்ற மனப்போக்கிற்காக ஒவ்வொரு கணமும் அவளை விருத்து கொண்டு அவளுக்கு பக்கத்தில் நான் கொட்ட கொட்ட விழித்தபடி படுத்து கிடந்தது குறித்து எந்த கவலையுமின்றி அவள் அயர்ந்து தூங்கினாள். தோட்டத்தில் எங்கோ சில சத்தங்கள் கேட்டன. நான் களைப்போடு என் படுக்கையை விட்டு எழுந்து சன்னல் அருகே சென்றேன். அது மூடியிருந்தது. சூடாக இருந்த இரவுகளில் கூட சன்னல்களை திறக்க என் மனைவி என்னை அனுமதிக்கவில்லை. எனக்கு எரிச்சல் ஊட்டிய இன்னொரு விஷயம் அது. நான் அந்த சன்னலை நெம்பி திறந்தேன். இப்போது அந்த சத்தங்கள் அதிக தெளிவாக கேட்டன. நாசமாய்ப்போன அசுரர்கள். ஏதோ கைகலப்பு நடந்து கொண்டிருந்தது. யாரோ சில வீரர்கள் நன்றாக குடித்துவிட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். யாரோ என் அரைக்கதவை தட்டினார்கள். நான் கதவை சென்றடைவதற்கு முன்பாக அவர்கள் அதிக சத்தத்துடன் மீண்டும் தட்டினார்கள். பின்னால் திரும்பி என் ராணியை பார்த்தபடியே நான் கதவை திறந்தேன். தன்னை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருந்த குழப்பங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவள் ஒரு குழந்தையைப் போல தூங்கினாள். என் மாமன் மாரிசன் தனது ஆயுதங்கள் சகிதமாக அங்கு நின்று கொண்டிருந்தான். நான் அவனிடம் எதையும் கேட்பதற்கு முன்பாக அமைதியாக இருக்குமாறு அவன் எனக்கு சைகை காட்டிவிட்டு எனது இடது கையை பிடித்து என்னை வெளியே இழுத்தான். ஒரு பிரச்சனை முளைத்திருக்கிறது என்று மாரிசன் என் காதில் கிசுகிசுத்தான். தேவர்களின் ஏதோ ஒரு படை எங்களை உடனடியாக தாக்கவிருந்தது அல்லது வருணன் எங்களுக்கு எதிராக திரும்பியிருந்தான் போன்ற செய்திகளை கேட்க நான் என்னை தயார்படுத்தினேன். என் சகோதரி அதில் சம்பந்தப்பட்டிருப்பாள் என்று நான் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. உலகில் உள்ள அனைத்து கயவர்களையும் விட்டுவிட்டு வித்யுத் ஜீவனுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருப்பாள் என்று நான் நினைக்கவே இல்லை. எனது சகோதரியின் இரவு நேர சாகசங்கள் குறித்த இழிவான கதையை முதலில் ஆச்சரியத்தோடும் பிறகு வருத்தத்தோடும் கோபத்தோடும் நான் கவனமாக கேட்டேன். அவள் தன்னை தனது அறையில் அடைத்துக் கொண்டு வெளியே வர மறுத்தாள். இதில் ஒரே நல்ல விஷயம் என்னவென்றால் எனது மிகப்பெரிய புரட்சியாளனும் எதிரியுமான வித்யுத் ஜீவன் சிறைபிடிக்கப்பட்டிருந்தான். சமயப்பற்று மிக்க எனது சகோதரன் விபீஷணன் தன் வாழ்வில் முதன்முறையாக ஒரு மதிப்பான காரியத்தை செய்திருந்தான் என்பது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. நான் என் காலணிகளை அணிந்து கொள்வதை பற்றியோ அல்லது சால்வையை போர்த்திக் கொள்வதை பற்றியோ கூட கவலைப்படவில்லை. அனைத்து மந்திரிகளையும் அரசவைக்கு அழைத்து உடனடியாக விசாரணையை துவக்க ஏற்பாடு செய்யுமாறு நான் மாரிசனிடம் கூறினேன். என்னால் இயன்ற அளவுக்கு வேகமாக நான் அரசவையை நோக்கி நடந்தேன். எங்கள் அறைக்கதவு ஓங்கி தட்டப்பட்ட சத்தம் கூட என் மனைவிக்கு கேட்டிருக்காது என்று நான் உறுதியாக நம்பினேன். கடவுள் அவளை ஆசீர்வதிக்கட்டும். அரசவை இருட்டாக இருந்தது. காவலாளிகள் தங்கள் கைகளையும் கால்களையும் பரப்பியபடி தரையின் மீது படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான். நான் அவனுடைய விழாவில் எட்டி உதைத்தேன். அவன் சபித்துக் கொண்டே தனது ஆடையை ஒழுங்குபடுத்திக் கொண்டு எழுந்தான். பிறகு என்னை பார்த்துவிட்டு ஒரு ஆந்தையைப் போல ஒரு சில நிமிடங்கள் தன் கண்களை சிமிட்டினான். ஒரு வழியாக அவன் என்னை அடையாளம் கண்டபோது வேக வேகமாக என் பாதங்களில் விழுந்தான். அவனுடைய சேட்டைகளைக் கண்டு களிப்புற எனக்கு நேரம் இருக்கவில்லை. எனவே நான் அவனை மீண்டும் எட்டி உதைத்தேன். அவன் வெளியே ஓடினான். மற்ற கோமாளிகளும் கண்விழித்து அங்கிருந்து ஓடினர். எனது மந்திரிகள் வரும் வரை நான் இருட்டிலேயே நின்றேன். என் வேலைக்காரர்கள் எண்ணெய் விளக்குகளையோ தீப்பந்தங்களையோ ஏற்றியிருக்கவில்லை. அந்த முட்டாள்கள் எலிகளைப் போல அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்த போது நாங்கள் அனைவரும் அரசவை அரங்கின் மத்தியில் நின்றோம். அந்த வேலைக்காரர்கள் தாறுமாறாக ஓடியதில் ஓரிரு நாற்காலிகள் கவிழ்க்கப்பட்டு ஒரு நல்ல பூச்சாடி உடைக்கப்பட்ட பிறகு அந்த அறை ஒரு வழியாக ஒழுங்கமைக்கப்பட்டு சந்திப்பு கூட்டம் தொடங்கியது.
பிரகஸ்தன் தனது துல்லியமான சிந்தனையாலும் இயல்பான உணர்ச்சியற்ற குரலாலும் வழக்கம் போல எல்லோருக்கும் எரிச்சலூட்டினான். அடுத்த நாள் காலையில் முக்கிய சந்தையில் வைத்து அந்த புரட்சிக்காரனின் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவது குறித்த எண்ணங்களை வளர்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் அவன் பரிந்துரைத்தான். முதன்முறையாக நான் அவனோடு ஒத்துப்போனதை நான் கண்டேன். ஆனால் அவனது பேச்சு முடிந்தவுடனேயே சந்திப்பு கூட்டத்தை நிறைவு செய்ய நான் தயாராக இல்லை. யாரும் எழுந்து நின்று அவனது பரிந்துரைக்கு முரணாக பேசவில்லை. மாரிசன் ஏதோ கூற விரும்பி இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். விபீஷணன் தன் இயல்புக்கு மாறாக அமைதியாக இருந்தான். தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வழக்கமாக அவன் எங்களுக்கு போதித்த ஒழுக்க நெறிகளையும் அறநெறிகளையும் அப்போது அவன் போதிக்கவில்லை. புரட்சிக்காரன் பிடிபட்டதற்கு தான் தான் காரணம் என்ற பெருமையில் அவன் திளைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே தனது பெருமை மிகு கணத்தை அவன் இழக்க விரும்பாமல் இருந்திருக்க வேண்டும். அமைதி கோலோச்சி கொண்டிருந்த போது நான் எழுந்து நின்று புரட்சிக்காரனின் தலை அடுத்த நாள் மாலையில் துண்டிக்கப்படும் என்று அறிவித்தேன். அதிகாலையில் அது நடத்தப்பட வேண்டும் என்று பிரகஸ்தன் பரிந்துரைத்திருந்தான். எனவே அவனோடு முரண்பட்டு நின்றது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் களைப்போடு அந்த கூட்டத்தை கலைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன். என் மனைவி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். நிலவின் ஒரு வெள்ளி ஒளிக்கீற்று அவளது முகத்தை ஒளிரச் செய்தது. அவள் ஒரு தேவதையைப் போலவும் அப்பாவியாகவும் தோன்றினாள். அவளது முகத்தின் கவித்துவம் என் மனத்தை உருக்கியது. அவளை முத்தமிட வேண்டும் என்று ஒரு திடீர் தூண்டுதல் எனக்கு ஏற்பட்டது. நான் அவள் அருகே அமர்ந்து அவளது முகத்தை என் கையில் ஏந்தி அவளது உதடுகளில் முத்தமிட்டேன். அவள் எதையோ முணுமுணுத்துவிட்டு மறுபக்கமாக திரும்பிப்படுத்து தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். அவளால் மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட எனக்கு அவளது தலைமுடியை பிடித்து அவளது தலையை நன்றாக மோதி கூழாக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் எங்கள் திருமண வாழ்வின் கடந்த 4 மாதங்களில் ஒரு அன்பு விதை எனக்கு தெரியாமலேயே என் ஆன்மாவின் உள்ளே ஊன்றப்பட்டிருந்தது. எனது விருப்பத்திற்கும் மன உறுதிக்கும் எதிராக நான் என் மனைவியின் மீது மிகவும் காதல் வயப்பட்டிருந்ததை நான் கண்டேன். அவளை தொட்டு விடாமல் நான் அவள் அருகே படுத்தேன். பிறகு பத்ரனை பற்றியும் அவன் எவ்வாறு மீண்டும் என் வாழ்விற்குள் வந்திருந்தான் என்பது பற்றியும் நான் சிந்திக்க துவங்கினேன். அதன் பிறகு எனது எண்ணங்கள் என் சகோதரியின் பக்கமாக திரும்பின. வாழ்வில் எல்லாமே மறுக்கப்பட்ட ஒரு பிறவி அவள். அவள் ஒரு குழந்தையாக இருந்தபோதே சௌகரியமும் அன்பும் பரிவும் அவளுக்கு மறுக்கப்பட்டிருந்தன. அவள் காதல் வலைக்குள் சிக்கியதில் எந்த வியப்பும் இல்லை. என் தாயார் என் மீதுதான் மிக அதிக அளவில் அன்பு வைத்திருந்தார். பிறகு நாங்கள் வளர்ந்த போது நான் என் மீதும் எனது லட்சியத்தின் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததில் எனது சகோதரி எங்களுடன் இருந்ததை கூட நான் அங்கீகரிக்க தவறியிருந்தேன். அவள் எப்போதுமே ஒரு தனிமையான குழந்தையாக இருந்திருந்தாள். பார்க்க அழகாக இல்லாத அவள் கருப்பாகவும் குண்டாகவும் இருந்தாள். அவள் திடீரென்று இலங்கையின் இளவரசியாக ஆகும் வரை அவளை யாரும் அவ்வளவாக கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகு அவளை மணமுடிக்க அவளுக்கு ஏகப்பட்ட வரன்கள் வந்தன. ஆட்சி செய்வதில் மும்முரமாக மூழ்கி போயிருந்த நான் அவள் மீது ஒரு கண் வைக்க தவறியிருந்தேன். அவள் அதிக உற்சாகமாகவும் அதிக மகிழ்ச்சியாகவும் ஆகியிருந்ததை நான் கவனித்தேன். ஆனால் அது அவளுக்கு கிடைத்த அந்தஸ்தினால்தான் என்று நினைத்து நான் எதுவும் செய்யாமல் இருந்து விட்டேன். அவள் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். அவள் காதல் வயப்பட்டிருந்தாள் அல்லது தான் காதல் வயப்பட்டிருந்ததாக நம்பினாள். அந்த சண்டாளன் உண்மையில் அவளை விரும்பினானா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. தன் தலைக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த போது அரசனின் சகோதரியோடு காதல் இலைகளை புரிவதற்கு அவனுக்கு என்ன துணிச்சல் இருந்திருக்க வேண்டும்? அவன் எனது சகோதரியை ஒரு தூண்டிலாக பயன்படுத்தி கொண்டிருந்தானா? அவனது இந்த திமிருக்கு அவன் ஒரு விலையை கொடுப்பதை நான் உறுதி செய்வேன். ருத்ராக்கனுக்கு நாளைய பொழுது ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக இருக்கப் போகிறது. நான் மீண்டும் என் படுக்கையில் புரண்டேன். தூக்கம் என்னிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தது. இறுதியில் தூங்கும் முயற்சியை கைவிட்டுவிட்டு எனது காலை கடமைகளை செய்ய தயாரானேன். என் மனைவி எந்த கவலையுமின்றி தூங்கினாள். நான் சிறிது நேரம் அவளை பொறாமையுடன் பார்த்தேன். பிறகு அவளை தொந்தரவு செய்யாமல் என் அறையை விட்டு நான் வெளியேறினேன். நான் அரசவையை அடைந்த போது எனது மந்திரிகள் எனக்காக காத்து கொண்டிருந்தனர். சற்று தாமதமாக சென்றதால் என் அரியணையை நோக்கி நான் வேகமாக நடந்தேன். அங்கு இருக்கும் நிலவியதை என்னால் உணர முடிந்தது. அப்போதுதான் நான் அவளை பார்த்தேன். அந்த காட்சி எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. கலைந்த கூந்தலுடனும் சிவந்து போயும் வீங்கியும் இருந்த கண்களுடனும் கோபத்துடனும் சூர்பனகை அங்கு நின்று கொண்டிருந்தாள். உணர்ச்சி ரீதியான மிரட்டலை நான் விரும்பவில்லை. எனது ஆட்சி எனது தனிப்பட்ட விவகாரங்களோடு ஒன்று கலந்த போது அதை நான் வெறுத்தேன். நான் இங்கு ஒரு தோல்வி சூழ்நிலையில் இருந்தேன்.
எனது சகோதரி தனது காதலனை விடுவிப்பதற்கு தனக்கு தெரிந்த அனைத்து தந்திரங்களையும் பயன்படுத்தி என்னை ஒப்புக்கொள்ள வைப்பாள் என்பதை நான் உறுதியாக அறிந்திருந்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். மாரிசன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் வருத்தத்தோடு தன் தலையை ஆட்டினான். ஏதோ மோசமாக நிகழ்வுந்ததை எதிர்பார்த்து நான் தயாராக இருந்தேன். பிரகஸ்தன் தன் கைகளை தனது மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனது உறுதியான முகம் நிமிர்ந்திருந்தது. அவனது பார்வையில் உச்சகட்ட ஆணவம் தெரிந்தது. அவனது முகம் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. கும்பகர்ணன் தன் வாயில் எச்சில் ஒழுக தனது இருக்கையில் அமர்ந்திருந்தான். விபீஷணன் சில ஓலைச்சுவடிகளை மும்முரமாக புரட்டிக் கொண்டிருந்தான். எனது மந்திரிகள் அனைவரும் வெவ்வேறு விதமாக அமர்ந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். நான் வித்யுத் ஜீவனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த அறையில் பெரும் மௌனம் நிலவியது. சூர்பனகை ஒரு சில அடிகள் முன்னே வந்து என் கண்களை நேராக பார்த்து, மீண்டும், நான் அவனை மணந்து கொள்வேன். அதன் பிறகு நீங்கள் அவனை தூக்கிலிடலாம். அவனை நீங்கள் கொன்ற பிறகு அவனுடைய சிதையில் குதித்து நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறினாள். நான் பிரக்ஞையின்றி நடுங்கினேன். ஓர் அசுர பெண், அவள் எனது சகோதரியாக இல்லாவிட்டாலும் கூட தேவர்கள் குலத்தைச் சேர்ந்த விதவைகளின் வழக்கத்தை பின்பற்றுவது அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கும். ஒட்டுமொத்த அசுர இனமும் எள்ளி நகையாடப்படும். உணர்ச்சி ரீதியாக என்னை அச்சுறுத்த முயற்சிக்காதே என்று நான் என் தொண்டைக்கிளியே கத்தினேன். பிறகு அவள் ஒரு பைத்தியக்காரியைப் போல நடந்து கொள்ள துவங்கினாள். அவள் தனது கைகளை கொண்டு தன் தலையில் அடிக்கவும் தலைமுடியை பீத்து எறியவும் பெருங்குரல் எடுத்து கத்தவும் துவங்கினாள். மற்றவர்களுக்கு அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வேலைக்காரர்களும் காவலாளிகளும் தங்கள் சிரிப்பை அடக்க பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் வெளியே போய் சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்று தெரியாமல் விழித்தேன். எனக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. நான் மாரிசனை பார்த்தேன். ஆனால் அவன் தனக்கு எதிரே இருந்த சுவரில் இருந்த ஒரு சிறிய புள்ளியின் மீது தன் கவனத்தை நிலைப்படுத்தி அதை மிகவும் உன்னிப்பாக ஆய்வு செய்து கொண்டிருந்தான். சூர்பனகை என்னை பல மோசமான பெயர்களை சொல்லி அழைத்தாள். தனது தலையையும் வெட்டி எறியுமாறு அவள் எனக்கு சவால் விடுத்தாள். எனது சகோதரியின் பைத்தியக்காரத்தனமான ஊழைகள், கத்தல்கள், சாபங்கள் ஆகியவற்றை தவிர அந்த ஒட்டுமொத்த அரண்மனையும் அமைதியாக இருந்தது. நான் ஆதரவற்றவனாகவும் கோபமாகவும் கலைப்பாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தேன். அதைவிட அதிகமாக நான் ஒரு நல்ல சகோதரனாக இல்லாமல் போனது குறித்தும், என் குடும்பத்தின் மீது போதுமான அக்கறை காட்டாதவனாக இருந்தது குறித்தும், எனது சகோதரியையும் சகோதரர்களையும் எங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து பிரித்தது குறித்தும், கண்மூடித்தனமான லட்சியவாதியாக நான் இருந்து கொண்டிருந்தது குறித்தும் நான் குற்ற உணர்வு கொண்டேன். உள்ளுக்குள் நான் பலவீனமடைந்து கொண்டிருந்ததை நான் அறிந்தேன். கும்பகர்ணன் தன் இருக்கையை விட்டு எழுந்து எதையோ சிந்தித்தபடி, சகோதரனே, இது ஒரு குடும்ப விவகாரம், நாம் இதை தனிமையில் கையாள வேண்டும் என்று கூறினான். நான் அது குறித்து அவனுக்கு நன்றி உடையவனாக இருந்தேன். கூட்டம் முடிந்துவிட்டதை அறிவிக்கும் விதத்தில் நான் எழுந்து நின்றேன். அப்போது எனது மிக பிரியமான நண்பனான பிரகஸ்தன் எழுந்து நின்றான். அவன் ஒரு வரட்டுத்தனமான இனிமையற்ற குரலில், அரசே, இது இனிமேலும் ஒரு குடும்ப விவகாரம் அல்ல. இது ஒட்டுமொத்த அசுர சாம்ராஜ்யத்தையும் சார்ந்த விஷயம். இது நமது நாட்டின் எதிரி சம்பந்தப்பட்டது. தீவிரவாதத்தையும் தேச துரோகத்தையும் நாம் எவ்வளவு தீவிரமாக கையாளுகிறோம் என்பதை குறித்த விஷயம் இது. இது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பற்றியது. புரட்சிக்காரன் அரசனின் சகோதரியின் காதலன் என்ற உண்மை எதையும் மாற்றிவிடாது. நான் ஒரு உருமலோடு அவனை இடைமறித்து, பிரகஸ்தா, உன் சொற்பொழிவுகளை நிறுத்து. அது என்ன என்பதையும் நமது இனத்திற்கும் நாகரிகத்திற்கும் அது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அந்த பரிதாபமான பெண்ணிடம் சிறிது பொறுமையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்து என்று வெடித்தேன். அதன் பிறகு எனது குரல் தேய்ந்து போனது. இரக்கம் காட்டும்படி எனது சொந்த மந்திரியிடம் கேட்கும் அளவுக்கு நான் பலவீனம் அடைந்திருந்தேனா? தனிப்பட்ட முறையில் கூறுவதற்கு எனக்கு எதுவும் இல்லை. இதை மற்ற அந்த அரக்கனால் நான் தூக்கிலிடப்பட விரும்புகிறேன் என்று சூர்பனகை மீண்டும் கத்த துவங்கினாள். பிரகஸ்தன் எழுந்து நின்று குனிந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். மாரிசன், விபீஷணன், கும்பகர்ணன் ஆகியோரை தவிர என் மந்திரிகள் அனைவரும் ஒவ்வொருவராக அங்கிருந்து வெளியேறினர். நான் என் தலையை என் கைகளில் புதைத்துக் கொண்டு என் அரியணையின் மீது அமர்ந்தேன். ஒரு கடுமையான வலி என் தலையை குடைய துவங்கியிருந்தது. மாரிசன் என் அருகே வந்து என் தோளில் தட்டி கொடுத்து விட்டு எனது மனசாட்சிப்படி ஒரு தீர்மானத்திற்கு வருமாறு என்னிடம் கூறினான். விஷயங்கள் அங்கிருந்து என் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றன. எங்களுடைய சகோதரியின் மகிழ்ச்சியை விட வேறு எதுவும் அதிக முக்கியமானதல்ல என்று விபீஷணனும் கும்பகர்ணனும் விவாதித்தனர். எங்களுடைய சொந்த சகோதரியை எங்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாவிட்டால் இந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றியதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அவர்கள் வலியுறுத்தினர்.
என் தங்கை அவனை நேசித்தாள் என்ற ஒரே காரணத்திற்காக தேச துரோக குற்றம் இழைத்த ஒருவனை என்னால் தண்டிக்காமல் விட முடியாது என்று நான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பினேன். ஓர் அரசனான நான் ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பவில்லை. வித்யுத் ஜீவன் ஏன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதற்கு என்னிடம் ஏகப்பட்ட வாதங்கள் இருந்தன. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் என்பதை நான் வெட்கத்துடன் கூற வேண்டியுள்ளது. சூர்பனகையை தனது காதலனுக்கு மனம் முடித்துக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்று என்னை ஒப்புக்கொள்ள வைக்க நான் அவர்களை அனுமதித்தேன். எனவே எனது சிந்தனைக்கு எதிராக, எனது மந்திரிகளின் அறிவுரைக்கு எதிராக, சரியானதற்கும் ஒழுக்க நெறிக்கும் அறநெறிக்கும் நடைமுறை அறிவிற்கும் கூட எதிராக என் சகோதரி என் எதிரியை மனம் முடிக்க நான் அனுமதித்தேன். அச்செய்தியை என் சகோதரியிடம் தெரிவிக்கும்படி விபீஷணனிடம் கூறிவிட்டு மனமுடைந்த ஒரு மனிதனாக நான் என்னுடைய அறைக்கு திரும்பினேன்.